நீதியின் குரல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மயிரிழையில் நூலிழையில் உயிர் தப்பிய கமலஹாசன் இயக்குனர் சங்கர் இந்தியன் இரண்டு படப்பிடிப்பு இவிபி படப்பிடிப்பு தளத்திலே நடந்த பொழுது இவிபி படப்பிடிப்பு தளம் என்று சொல்லுகிற பொழுதே ஏற்கனவே இவிபி தீம் பார்க் அப்படியே அந்த ராட்ணம் வந்து பெயர்ந்து கொண்டு போய் விபத்து ஏற்பட்டு பலகாலம் மூடியிருந்தது தெரியும் ஈவிபினாலே ஒரு ராசியா என்னென்னு நமக்கு தெரியல அந்த இடத்துல தான் வந்து இந்தியன் டூ படப்பிடிப்பு படமாக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்தியன் டூ படப்பிடிப்பு தளத்தை தேர்ந்தெடுத்தது யாராக இருக்கும் என்று கருதுகிறீர்கள் ஏன் கமல்ஹாசனாக தான் இருக்கும் ஏன்னால் இதே பாஸ் நிகழ்ச்சி வந்து அந்த ஈவிபியோட தளத்தில் தான் படப்பிடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இதை தேர்ந்தெடுத்தது கமலஹாசனாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தயாரிப்பாளர்களுக்கும் அது பங்குண்டு ஆனால் இப்போ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கமலஹாசன் ஈவிபி அரங்கத்தை தேர்ந்தெடுத்தது கமலஹாசனாக இருந்திருந்தால் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு கடிதத்தை கமலஹாசன் எழுதுகிறாரு உண்மை உரிய நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் நிறைய உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு அவர் குறிப்பிடுகிறார் விபத்து ஏற்பட்டதற்கு பிறகு பல உயிர்கள் பலியானதற்கு பிறகு இன்றைக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அந்த உயிர் பயம் அந்த உயிர் பயத்தை இன்றைக்கு நேரடியாக சங்கரும் கமலும் இன்றைக்கு இவிபி அந்த படப்பிடிப்பு தளத்திலே பார்த்திருக்கிறது பிறகு அவர்கள் வந்து இவர்களுக்கு உடனடியாக நஷ்டஈடு தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்தியன் டு வருமா என்ற கேள்வியே இந்த பெரிய விபத்தின் மூலமாகவே தெரிகிறது ஏன்னா இது மூலமாக மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஆளவந்தானை வைத்து கலைப்புலி தானு படம் எடுத்து நஷ்டம் அடைந்து விட்டதாக ஏற்கனவே ஆளவந்தான் அழிக்க வந்தான் என்று கமலை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை குறிப்பிட்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கருக்கும் கலைப்புலி தானோட நிலைமை வந்துருமோன்ற ஒரு அச்சம் இருந்தாலும் கூட அது ரொம்ப வித்தியாசமாக சமாளிக்கிறார் பாருங்க கமலஹாசன் தயாரிப்பாளர்கள் இன்றைக்கு உரிய பாதுகாப்பை வழங்கினால் நாங்கள் இன்றைக்கு செயல்பட தயாராக இருக்கிறோம் நடிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இப்போ இந்தியன் படப்பிடிப்பு வந்து மூடப்பட்டிருக்கிறது எப்பொழுது துவங்குவார்கள் என்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இந்தியன் டூ தவிக்கிறது இந்தியன் டூ வெளியே வருமா கமலஹாசன் மனது வைக்க வேண்டுமா அல்லது தயாரிப்பாளர்கள் மனது வைக்க வேண்டுமா இயக்குனர் சங்கர் மனது வைப்பாரா என்று தெரியவில்லை ஆனாலும் கூட பல கோடி கொட்டி முதலீடு செய்யப்பட்டு வளர்ந்து வந்த இந்தியன் டூவுக்கு இப்படிப்பட்ட இடையூறுகளா என்று கேட்கிறார்கள்